वेलकम टू आवर चैनल என்னடா இன்கிரிடியன்ஸ் எல்லாம் பலமா இருக்கேன் பாக்குறீங்களா இன்னைக்கு நம்ம பார்க்க போற டிஷ் ரொம்பவே ஒரு ஸ்பெஷலான டிஷ் என்னன்னு பாத்தீங்கன்னா ஸ்பெஷல் எரா தம் பிரியாணி இதுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள்னு பார்க்கலாம் வாங்க இதுக்கு எரா எடுத்துக்கேன் எரா வந்து 100 ல இருந்து 150 கிராம் வரைக்கும் எரா எடுத்துக்கேன் இத வந்து நம்ம எரா 65 பண்ணிருக்கோம் இந்த எரா 65 எப்படி பண்றதுன்றது டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல நான் லிங்க் கொடுக்கிறேன் அத பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு அளவுக்கு பாஸ்மதி ரைஸ் எடுத்துக்கேன் பாஸ்மதி ரைஸை நல்லா ஊற வச்சு வச்சிருக்கேன் கழுவிட்டு ஒரு half an hour ஊற வச்சு வச்சிருக்கேன் தேவையான அளவு தண்ணி தம் பிரியாணிக்கு நம்ம என்ன பண்ணுவோனா வெங்காயத்தை வந்து கொஞ்சம் கேரமலைஸ் பண்ணுவோம் அதனால நல்லா பெரிய வெங்காயம் ரெண்டு வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன் இதல பாதி வந்து நல்லா வறுத்து கேரமலைஸ் பண்ணி டார்க் ஆனியனா எடுக்க போறோம் பாதி வந்து தொக்கு செய்யறதுக்கு போட போறோம் ரெண்டு பழுத்த தக்காளி சின்ன சின்ன கட் பண்ணி வச்சிருக்கேன் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு போட்டு எப்பவுமே பிரியாணிக்கோ இந்த நான்வெஜ் ஐட்டம்க்கோ நிறைய போட்டா ரொம்ப நல்லா இருக்கும் அதுக்கு அப்புறம் புதினா புதினா வந்து இது ட்ரை புதினா என்னடா இப்படி இருக்கேன்னு பார்க்காதீங்க ட்ரை புதினா ஏனா என்கிட்ட ஃப்ரெஷ் புதினா இல்ல நான் எப்பவுமே இந்த ட்ரை புதினா வெச்சிருப்பேன் சோ இல்லாததனால நான் இப்போ இத சேர்த்துக்கறேன் அது தேவையான அளவு வெச்சிடலாம் சோ ஒரு சின்ன பச்சை மிளகாய் கட் பண்ணி வெச்சிருக்கேன் அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா தம் போடும்போது ஊத்துறதுக்கு தேவையான அளவு இப்போதைக்கு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கறேன் வேணும்னா நாம எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம் அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இங்க ரெண்டு இடத்துல நான் ஹோல் கரம் மசாலா வச்சிருக்கேன் சோ இதுல பாத்தீங்கன்னா சோம்பு சீரகம் 1/2 டீஸ்பூன் அதுக்கு அப்புறம் பிரிஞ்சி இலை 1 ஏலக்காய் 1 ரெண்டு லவங்கம் ஒரு ரெண்டு அன்னாசி பூவோட அந்த லீஃப் மட்டும் எடுத்துக்கறேன் சரிங்களா சோ இங்க பாத்தீங்கன்னா உப்பு தேவையான அளவு இது எதுக்காக அப்படினு பாத்தீங்கன்னா இத வந்து நம்ம தண்ணியில அதாவது அரிசி தண்ணியில போட்டு வேக வைக்க போறோம் அரிசிய அப்படி வேக வைக்கும்போது அந்த அரிசியிலயும் फ्लेவர் இறங்கணும்ன்றதுக்காக இந்த கரம் மசாலா அப்புறம் வதக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் எடுத்துக்கேன் சோ இந்த கரம் மசாலா பாத்தீங்கன்னா இது வந்து வதக்கும்போது யூஸ் பண்றதுக்கு 1/2 டீஸ்பூன் அதே மாதிரி சீரகம் சோம்பு और अनाची पू एड़ें मूँ लवंग और पट इत वो सुल पट नॉन्वेज से मेरी पट यूस पड़ी रोम ना सब टेस्टा सुल पट अदक और ब्रिंजी इले ब्रिंजी इले रे कट पड़ी वे अदक पाती तय और रे टेबल स्पून इंवेल मसालासूँ उप पाती रुप कमियाँ अरसि वेग वे नाम उपड़व चिकन सारी प्रॉन् 65 पड़े ना वंगय तक मटम उपान उप अपना रे टेबल स्पून अल्वक धनिया टेबल स्पून अल्वक मिगाय वह मिगाय तुम्हें अब कल टी स्पून वो जीरक तू और टी स्पून वो गरम मसाला तू कल टी स्पून वो मंजल तू कड़सिया नाम पाकपो एलुमच पड़े पाई एलुमच पड़ो चारे वेपी से पाकल सो इत दम प्रयाणी नम्बर तनिया अरसिय वेग वे वो अदक पात्र वो तनिया ना कुछ वो नम्बर वेग वेकिया गरम मसाला उप इला ना सेतकल सेतकूँ अंत अरसियल ओटकूड़ा कुछ அரிசியை அதல சேர்த்துக்கலாம் நான் அரிசியை போட்டுட்டு காமிக்கிறேன் தண்ணியில அரிசியை சேர்த்தாச்சு இது வந்து ஒரு கொதி வரட்டும் சின்னதாக்கிடுங்க 75% குக்க ஆயிருந்தா போதும் ஏனா அதுக்கு அப்புறம் தம் வேற போடுவோம் அதனால 75% குக்க ஆற வரைக்கும் இத வேக வச்சுக்கலாம் most probably ஒரு 7 to 8 minutesல இது ரெடி ஆயிடும் ஓகேங்களா இதுதான் பதமே இத நல்லா பார்த்து வடிச்சுக்கோங்க இப்போ இத வந்து இன்னொரு ஸ்டவ்ல மாத்திட்டு நான் இங்க வந்து மசாலா செய்ய ஸ்டார்ட் பண்ணிடுறேன் இப்பே கொதி வந்துச்சு பாருங்க நான் சின்ன ஸ்டவ்ல இத மாத்திர போறேன் அரிசியை இங்க இருந்து இங்க மாத்திட்டு அது வேகட்டும் அதுக்குள்ள நம்ம மசாலா செஞ்சிரலாம் இப்போ நம்ம எடுத்து வச்ச எண்ணெயை இங்க சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம நறுக்கி வச்சிருந்த ரெண்டு பெரிய வெங்காயத்துல ஒரு வெங்காயம் இத சேர்த்துக்க போறோம் नाला
கோல்டன் ப்ரவுன் கூட இல்லை, அதுவே இன்னும் டார்க் கலர் வர வரைக்கும் இதை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். ஃப்ரை பண்ணி எடுத்துட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ப்ரவுன் கலரில் ஆகிறதுக்கு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இந்த மாதிரி எல்லா வெங்காயமும் வர அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கணும். நம்மளோட சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு. பார்த்தீங்கன்னா இதுதான் அதோட பதம். நம்ம போட்ட அரிசி வந்து நல்லா நீட் நீட்டாக வந்துருக்கு இல்லையா? ஸோ இதுதான் அதோட பதம். ரெடி ஆகிடுச்சு, நம்ம இதை வடிச்சிடலாம். வடித்து ஆற வச்சு வச்சுக்கோங்க. இதுதான் அந்த கேரமலைஸ்டு ஸ்டேஜு. பார்க்கறது நம்ம பிஞ்சா மாதிரியே இருக்கும், ஆனால் இதுதான் இந்த பிரியாணிக்கு செம்ம ஃப்ளேவர். இதை இப்போ எடுத்துகிட்டு நம்ம மசாலாவை காய்ச்சிடலாம். ஆனியனை வெளியே எடுத்தாச்சு. இதில் எண்ணெய் நல்லா இருத்துட்டு எடுத்துக்கோங்க. ஸோ இதில் மீதி இருக்கு இல்லையா, அந்த எண்ணெய் கூடவே நான் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் எடுத்துக்கோங்க. மொத்தம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் எடுத்துருக்கோம், அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய்யை வந்து நான் இப்போ சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஏற்கனவே எண்ணெய் சூடாக தான் இருக்குது, அதனால இந்த ஹோல் கரம் மசாலாவை நான் இதில் போட்டுக்கிறேன். பார்த்து லவங்கம் வெடிக்கும், கொஞ்சம் ஜாக்கிரதையாக பண்ணுங்கள். வதங்கி வரட்டும், அப்புறம் இஞ்சி பூண்டு போய் இது சேர்த்துக்கலாம். மசாலா வதங்கிட்டே இருக்க டைமில் நம்மளோட சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு, நல்லா சூப்பராக வந்திருக்கு. அப்போ இது வந்து அப்படியே ஆறட்டும். இந்த சாப்பாடே வந்து நல்ல வாசனையாக இருக்கு, ஏன்னா எல்லா கரம் மசாலாவும் உள்ளே இருக்கிறதுனால. இப்போ இதை அப்படியே ஆறிட்டே இருக்கட்டும். நம்ம மசாலாவை பார்க்கலாம். வெங்காயமும் தக்காளியும் கொஞ்சம் வதங்கி வந்துருச்சு. இப்போ நான் எடுத்து வச்சுருக்க புதினா, அதாவது ட்ரை புதினா லீவ்ஸை சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது, இதை போட்டு நல்லா வதக்கிடலாம். நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த எல்லா மசாலாவையும் போட்டுக்கலாம். மிளகாய்த்தூள், தனியாத்தூள், மஞ்சள் தூள், அப்புறம் சீரகத்தூள், கரம் மசாலா, இது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து இது பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஒரு கலரு கலரிக்கலாம். இப்போ நம்ம இது என்னென்ன பண்ணியிருக்கோம்னா, முதல்ல எண்ணெய் ஊற்றி ஒரு வெங்காயத்தை வந்து நல்லா கேரமலைஸ் பண்ணி எடுத்துட்டோம். அடுத்து அந்த மீதி இருக்க எண்ணெயோட 1 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிட்டு ஹோல் கரம் மசாலா, வெங்காயம், தக்காளி, புதினா, அப்புறம் எல்லா மசாலாவும் போட்டிருக்கோம். அண்ட் இஞ்சி பூண்டு போயிடு, இதை தான் இப்போ எல்லாம் போட்டிருக்கோம். இதுக்கப்புறம் இதில் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க இதை போட்டு ஒரு கலர் கலருக்கு இதில் தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு கொஞ்ச நேரம் கொதிக்க வைக்கலாம். கொதிக்க வச்சுட்டு நம்ம ப்ரான் 65 வந்து கடைசியாக போட்டு ஒரு கலர் கலரிடணும், ஏன்னா ரொம்ப ஊற வச்சுருந்தோன்னா சொத சொதன்னு ஆகிடும். அதனால் இப்போதைக்கு இதுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கொதி வர வைக்கலாம். நம்ம அரிசி வந்து ஏற்கனவே வேக வச்சாச்சு, எறாவையாக 65 பண்ணி எடுத்தாச்சு. அதனால் இந்த மசாலாக்கு தேவையான தண்ணி, ஏன்னா இது தம் போடும்போது அடி பிடிக்கக்கூடாது, அதனால் இந்த தண்ணி கொஞ்சம் ஊற்றி ஒரு கொதி வரும். நல்லா கொதி வந்துருச்சு, அந்த மசாலாவோட பச்சை வாசனைலாம் போயிடுச்சு. இப்போ நம்ம இந்த எறாவை எடுத்து இருந்தால் போதும். இப்போ இதில் என்ன பண்ண போகிறோம்னா, பாதி மசாலாவை வெளியே எடுத்துகிட்டு போகிறோம். எடுத்து லேயர் பண்ணும்போது அப்போ வைக்கலாம். நான் எடுத்துகிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மசாலா நான் வெளியே எடுத்திருக்கேன். இப்போ இந்த மசாலா வந்து எப்படின்னா, கிரேவியாக எடுக்காதீங்க, ட்ரையாக எடுங்க. ஏன்னா தம் பண்ணும்போது நமக்கு இந்த தண்ணியாக கொஞ்சம் அடியில் இருந்தால் தான் அடி பிடிக்காது.
இப்போ இது வந்து ஃபர்ஸ்ட் லேயர் இதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம்னா இதுல செகண்ட் லேயர் வந்து நம்மளோட அரிசி சேர்க்க போறோம் இதுல பாத்தீங்கன்னா 75% தான் வெந்திருக்கு அப்படி இருந்தாதான் இந்த தம் போடும்போது மீதி 25% இதுலயே வெந்துரும் மாதிரி இதுக்கு அடுத்து ஒரே ஒரு லேயர் போட போறேன் அவ்வளவுதான் இப்போ இதுல வந்து கொஞ்சம் நெய் இன்னொரு லேயர் வெச்சிட்டு காமிக்கிறேன் நெக்ஸ்ட் லேயருக்கு சாப்பாடு அரிசி வெச்சிட்டேன் அதுக்கு அப்புறம் மேலே வந்து நம்ம பண்ண கிரேவி போட்டாச்சு இப்போ இது கூடவே வந்து வறுத்து வச்சிருந்தேன் வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஃப்ரெஷ் புதினா விட காஞ்ச புதினா கிட்ட நல்ல ஃப்ளேவர் இருக்கும் அதனால கம்மியாக யூஸ் பண்ணிக்கோங்க இதுக்கு மேலே ஒரு லேயர் வந்து நெய் நெய் ரொம்ப பிடிக்காதவங்க கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க போதும் இப்போ இது தம் போடுறது எப்படின்னு அவங்களுக்கு காமிக்கிறேன் குக்கர் மூடிட்டேன் ஆனால் விசில் போடக்கூடாது நான் இதை ஸ்டவ்க்கு மாட்டிட்டு எங்கள் வீட்டில் ஓல்டு தோசை தவா இருக்குது மறக்காமல் சிம்மில் வச்சுருங்க சிம்மில் வச்சுட்டு அந்த தோசை தவாக்கு மேலே பார்த்துடலாம் சூப்பராக இருக்கு பார்க்கவே இது ரொம்ப அழுத்தி தான் கலராதிங்க ஓரளவுக்கு இந்த மாதிரி தான் எடுக்கணும் அதே மாதிரி எல்லா ரைஸுமே வந்து கலராகிறாது கொஞ்சம் ஒயிட் ரைஸு அந்த மாதிரி இருக்கும் மசாலாவாக நான் இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிவிட்டு காமிக்கிறேன் நம்மளோட ஸ்பெஷல் எரா தம் பிரியாணி ரெடி நல்ல ரைஸ் எல்லாமே சிங்கிள் சிங்கிளாக இருக்குது இருந்து உங்களுக்கு குக்கரில் காமிக்கிறேன் இன்னும் நல்லா தெரியும் பார்த்தீங்கன்னா தெரியும் ரொம்ப நல்லா வந்திருக்கு அதே சமயத்தில் அரிசி ஃபுல்லாக வெந்தும் இருக்குது செம்ம டேஸ்ட்டாக இருக்குது இது கூட நம்ம தயிர் பச்சடி வச்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும் அண்ட் கச்சும்பர் ரைத்தா நான் ஏற்கனவே சேனலில் போட்டிருக்கேன் அந்த லிங்க்கை வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் அந்த கச்சும்பர் ரைத்தா இந்த தம் பிரியாணிக்கு ஆசமாக இருக்கும் இது மட்டும் இல்லைங்க இன்றைக்கி ஸ்பெஷல் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மட்டன் 65 இது எல்லாமே இன்றைக்கி ஸ்பெஷல் தான் இன்றைக்கி எங்களோட லன்ச் இது தான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் மிஸ் கேண்டி அண்ட் மிஸ் டாங்கிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ